குட் ஈவினிங் டூவால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் ஃபைவ் டுவெல்த் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன்ல யூனிட் ஃபைவ் இந்த லெசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கேள்வி படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்போ ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் நினைச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் போக இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அதாவது புரட்சிகரமான தேசிய இயக்கங்கள் அதாவது பகத்சிங்கால் ரத்னாதத் சூர்யா சன் இவங்களுடைய அந்த போராட்டங்கள்ல எப்படி இருந்துச்சு அதன் விளைவாக அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த லெசன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் மெத்தனமா இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் இது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி கேள்விகள் வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் சரிங்களா இந்த வீடியோல இருந்து சரிங்களா ஓகே கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வாசிச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து கேப் இருக்கும் சோ அந்த கேப்ல நீங்க ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டது இந்த கட்சி தொடங்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவான கருத்து இந்த வருடம் கருத்து வந்து கிடையாது இருந்தாலும் பம்பாயில் வந்து அப்படின்னா இந்தியாவில் வெளிநாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொடங்கியிருந்தாங்க இருந்தாலும் பம்பாயில் வந்து இருபத்தி ஐந்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க பி தான் வந்து இதுக்கு சரியான விடை அடுத்த கேள்வி இப்போ தான் ஃபஸ்ட் ஒரு வீடியோ வாட்ச் பண்ண வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவர் கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவர் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் ஆஃப் அசோசியேஷன் அடுத்தது வங்காள சபை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய குடியரசு ராணுவம் கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவர் ஆப்ஷன் டி இந்திய குடியரசு ராணுவம் தான் சரியான விடை இந்திய குடியரசு ராணுவத்தோடு சேர்ந்தவர் தான் கல்பனா தத் அடுத்த கொஸ்டின் கான்பூர் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி மாநாடு இதில் கான்பூர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மீரட் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சிட்டகாங் ஆயுத கிடங்கு சூர்யா சேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் சரிங்களா இதில் தான் வந்து இந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் வந்து நம்முடைய மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கான்பூர் சதி வழக்குக்கு கராச்சி மாநாடு ஏ ஃபோர் டி தான் வந்து சரியான விடை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் பொருளாதார மந்த நிலையின் சகாப்தம் என அழைக்கப்படும் காலம் இந்தியாவின் பொருளாதார மந்த நிலையின் சகாப்தம் என அழைக்கப்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஒரு பத்து வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மந்த நிலை பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்புரட்சி ஏற்பட்டது தொழிற்சங்கங்கள் நிறைய ஏற்படுத்தப்பட்டது ஜவுளி தொழிற்சாலை அதாவது பனிமனைகள் ரயில் ரயில்வே பனிமனைகள் அடுத்து நிலக்கரி சுரங்கம் டாட்டா இரும்பு ஏற்கு தொழிற்சாலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து வருட காலத்திற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது இந்த பொருளாதார மந்த நிலையின் விளைவால் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த பொருளாதார மந்த நிலை ஏற்பட்ட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி

அறுபத்தி நான்கு உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு உயிரிழந்தார் அடுத்த கேள்வி கீழ்கண்டவருள் கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தம் கூறுக இதில் தவறான பொருத்தம் என்ன சொல்லி பார்க்கலாம் காரக்பூர் ரயில் வே வேலை காரக்பூர் ரயில்வே வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காரக்பூரில் ரயில்வே வேலை நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வந்து நடந்துச்சு சரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காரமாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டிலேருந்து எழுந்துருவோம் சில எழுத்து எழுந்துருவோம் எழுந்துருவோம்னா ஏழு இல்லை காரமாக இருந்தால் நம்ம சாப்பாட்டிலேருந்து எழுந்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பம்பாய் ஜவுளி தொள் ஜவுளி தொழில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கல்கத்தா துப்புரவு தொழிலாளர் வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா கல்கத்தா துப்புரவு தொழிலாளர் வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தான் இதில் தவறு அப்படிங்கிறது கல்கத்தா துப்புரவு வே தொழிலாளர் வேலை நிறுத்தம் தான் சரிங்களா ஓகே மற்ற மூன்றுமே வந்து சரி காரக்பூர் ரயில்வே வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரி தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பம்பாய் ஜவுளி தொழில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கல்கத்தா துப்புரவு தொழிலாளர் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத தவறு இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் கல்கத்தா துப்புரவு வேலை தொழிலாளர் வேலைநிறுத்தம் அப்படின்னு நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி வங்காளத்தில் சனல் தொழிற்சாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் வந்து ஏற்பட்டது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வங்காளத்தில் சனல் தொழிற்சாலை போராட்ட வேலைநிறுத்தம் நடைபெற்ற வருடம் இப்போ சொன்னோம் இல்லையா அந்த கொஸ்டின் தான் இது வங்காளத்தில் சனல் தொழிற்சாலை போராட்ட வேலை நிறுத்தம் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சீதா சரியான விடை அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை என்ன அதாவது நம்ம இந்தியாவில் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டதற்கு கீழ்கின்றவற்றில் என்ன சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள் வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை ஏற்படுத்தியது வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை ஏற்படுத்தியது இந்த வால் தெரு அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் இருந்தது சில ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் இன்னொன்று போட்டுக்கோங்க ஆப்ஷன் டி நாங்கள் கொடுக்கல ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ வந்து வட அமெரிக்காவில் பெருமந்தம் ஏற்பட்டது அதுவும் வால் தெருவில் வந்து ஏற்பட்ட வீழ்ச்சி அப்படிங்கிறது பெருமந்தத்தை ஏற்படுத்தியது வட வட அமெரிக்காவில் தான் இந்த பெருமந்தம் ஏற்பட்டது அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் தெரு அங்கே தான் வந்து பங்குச்சந்தை வந்து இருந்துச்சு பங்குச்சந்தை மார்க்கெட் அங்கே இருந்துச்சு அந்த வால் தெருவில் தான் இருந்தது அங்கே வந்து ஏற்பட்ட பெருமந்தம் ஏற்படுத்தியது ரெண்டுமே சரி அடுத்தது பெருமந்தம் வசதி படைத்தவர்களை மட்டும் பாதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை பெருமந்தம் அப்படிங்கிறது பங்கு வசதி படைத்தவர்கள் தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களை வந்து பாதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு தான் ஆனால் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தம் பெருமந்தம் ஏற்பட்டாலும் கூட தொழில் புரட்சி தொழில் வந்து நல்ல செழிப்பாக தான் இருந்துச்சு ஸோ அவங்க வந்து பாதிக்கப்படலை விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெருமந்தத்தின் பொழுது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர் அப்படிங்கிறது இதில் தவறு தொழிலாளர்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை வந்து அனுபவித்த கணக்கில் கொடுக்குறது தவறு சரிங்களா இதில் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தான் ஒரு சீக்கியரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப பருத்தி தொழிற்சாலையானது தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்டது அடுத்த கேள்வி ஹிந்துஸ்தான் ரிபல் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர்கள் யார் இதில் சச்சின் சன்யால் சோகேஷ் சட்டர்ஜி இருவரும் பகத்சிங் இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சோசியலிசம் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து பகத்சிங் வந்து தோற்று வச்சுருப்பாங்க டி பகத்சிங் வந்து தோற்று வச்சுருப்பாங்க ஆனால் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிறத யார் தோற்றுவித்தார்கள் ஆப்ஷன் ஏ சச்சின் சன்யால் ஆப்ஷன் பி ஜோகே சட்டர்ஜி ரெண்டு பேருமே சரிதான் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான விடை சரிங்களா இந்துஸ்தான் சோசியலிசம் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னால் பகத்சிங் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் இப்போ சொன்னோம் இல்லையா பகத்சிங் தான் இதுக்கு சரியான விடை அடுத்த கேள்வி நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி பகத்சிங் பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நிகழ்வு நடந்த வருடம் பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நிகழ்வு நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு அடுத்த கேள்வி சிட்டகாங் ஆயுதக்கிடங்கில் தாக்குதல் நடைபெற்ற வருடம் சிட்டகாங் ஆயுதக்கிடங்கில் தாக்குதல் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அடுத்த கேள்வி புரட்சியாளர்களின் வன்முறை செயலுக்கு மாறாக காங்கிரஸ் கூட்டிய காங்கிரஸ் அமர்வு எது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்முறை செயலுக்கு எதிராக அகிம்சையாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து இந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டது விவசாயிகளுக்கு ஆதரவு தருவதற்காகவும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தருவதற்காகவும் இந்த கர இந்த மாநாடு வந்து கூட்டப்பட்டது அது எந்த மாநாடு ஆப்ஷன் சி கராச்சி மாநாடு சரியான விடையாடுது இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த வருடம் தொடங்கப்பட்டது இந்த ரயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டூ தானே இது ரெண் இதுக்கு வந்து இடையில வந்து இந்த ரயில் பயணம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அடுத்த கேள்வி ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை அமைத்தவர் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிறுவன நிலக்கரி நிறுவனத்தை அமைத்தவர் ஆப்ஷன் பி துவாரகாநாத் தாகூர் துவாரகாநாத் தாகூர் அதாவது ரவீந்திர ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா தான் துவாரகாநாத் தாகூர் தாத்தாவா அப்பான்னு தெரியல ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் நினைக்கிறேன் துவாரகாநாத் தாகூர் ஓகே அடுத்த கேள்வி பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என் ராய் அடுத்த கேள்வி முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் அந்த ரயிலானது கொண்டு வரப்பட்டது எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது பம்பாய் தானே ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை கூறுக சிட்டகாங் ஆர்மணி ரைடர்ஸ் ரெமினிசெசன் ரெமினிசென்ஸ் என்ற நூல் கல்பனா தத்தின்புரால் எழுதப்பட்டது கல்பனா தத் தன் தாய்நாட்டிற்காக ஆயுதம் தாங்கி போரிட்டார் கல்பனா தத் தன் பேரரசருக்காக எதிராக போட்டெடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் இந்த மூன்றுமே வந்து கல்பனா தத்தன் சம்மந்தப்பட்டது தான் சில மூன்றுமே வந்து சரியான விடை அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இதோட பார்த்திங்கன்னா கொஷின் முடியுது இந்த லெசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் இந்த இருபத்தொரு கேள்விகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டுவல்த்துக்கு ஸ்ட்ரீ வால்யூம் ஒன்ல இருக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் வந்து லெசன்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்குறோம் நாளைக்கு வந்து யூனிட் சிக்ஸ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் சரிங்களா லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நோட்ஸ் பண்ண நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெலிகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ண பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா நோட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர் இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஜெயின் டாட்டா ஆப்ஷன் ஏ ஜெயின் டாட்டா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்